ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மார்ஸ் ஹோம் டூர். மார்ஸில் ஹியூமன் பாப்புலேஷனை டெவலப் பண்ண போகிறாங்க. அது எப்படி பண்ணுறாங்க, என்னெல்லாம் டெவலப்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டோடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த மார்ஸ் ஹோம் டூர். மார்ஸில் ஹியூமன் பாப்புலேஷனை டெவலப் பண்ண நிறைய ரிசர்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மார்ஸ் ஹோம் டூர் ப்ராஜெக்டை பில்ட் பண்ண போகிறது ஃபேமஸ் ஆர்கிடெக்சர் கம்பெனியான அபிபோ ஸ்டுடியோஸ். மார்ஸில் ரேடியேஷன் எக்ஸ்போஷர் அதிகம், ஸோ இதனால் ஹியூமன்ஸ்க்கு நிறைய டிசீஸ் வரும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ளாட் சர்ஃபேஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு கிளிஃப் மாதிரி அண்டர் கிரவுண்ட் டனல் ஸ்ட்ரக்சர் மாதிரி பில்ட் பண்ண போகிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இக்லூ ஸ்ட்ரக்சரில் பில்ட் பண்ண போகிறாங்க. ஆஃப்டர் எர்த் மூவியில் எப்படி ஹியூமன்ஸ் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் வாழ்வாங்களோ அதே மாதிரி தான் வந்து மார்ஸில் ஹோம்ஸ் வந்து பில்ட் பண்ண போகிறாங்க, அண்டர் தி டனல்ஸ். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த டனல் ஸ்ட்ரக்சரில் அவங்க ஹோம்ஸ், ஆஃபீஸ், க்ரீன் ஸ்பேஸ், லைக் அக்ரிகல்ச்சர், லைஃப் ஸ்டாக்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே டெவலப் பண்ண போகிறாங்க. இந்த டெக்னாலஜி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வந்து ரோபோட்ஸ் தான் வந்து பில்ட் பண்ண போகுது. எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஸ்டீல் வச்சு தான் வந்து பில்ட் பண்ண போகிறாங்க. மார்ஸில் எப்படி ஸ்டீல் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். பட் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் ரெண்டுமே வந்து ஒன்றா ப்ராசஸ் பண்ணும்போது கார்பன் கிடைக்கும். கார்பன்லேருந்து ஸ்டீல் வந்து ப்ராசஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டிக்கு பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஃபுல்லாகவே வந்து சோலார் பேனல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆக்சிஜன் சப்ளைக்கு பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே அவங்க பிளான்ட்ஸ் நம்பி தான் வந்து இருக்காங்க. இந்த ஓல்ட் சிட்டியும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சர்க்குலர் ஷீல்டுக்குள்ளே தான் வந்து இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா வந்து காட்ஸிலா வெர்சஸ் காங் மூவியில் ஓப்பனிங் ஷாட்டில் எப்படி வந்து காங் வந்து ஒரு சர்க்குலர் ஷீல்டுக்குள்ளே வாழுமோ அதே மாதிரி தான் வந்து மார்ஸ்லேயும் வந்து ஹோம்ஸை வந்து டெவலப் பண்ண போகிறாங்க ஒரு சர்க்குலர் ஷீல்டுக்குள்ளே. இந்த மார்ஸ் ஹோம் டூர் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா நேர்லி 5 சிட்டிஸ் வந்து பில்ட் பண்ண போகிறாங்க. எல்லாமே வந்து பக்கத்து பக்கத்தில் பில்ட் பண்ண போகிறாங்க. இந்த 5 சிட்டிஸ்லையும் பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக 7.5 lakh பீப்புள் வந்து வாழ்கிற மாதிரி பில்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் எல்லா சிட்டிஸ்லையும் பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூல்ஸ், யூனிவர்சிட்டிஸ், ஹாஸ்பிட்டல், ஷாப்பிங் மால்ஸ்னு சொல்லிட்டு எல்லா பேசிக் நீட்ஸும் இருக்கிற மாதிரி தான் வந்து பில்ட் பண்ண போகிறாங்க. இந்த 5 சிட்டிஸோடைய நேம் என்னென்னு பார்ப்போம். நூவா அண்ட் ஃபியூக்ஸி சிட்டி பார்த்திங்கன்னா வந்து பக்கத்து பக்கத்தில் பில்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆபிலா சிட்டி பார்த்திங்கன்னா வந்து 3.80 kilometer டிஸ்டன்ஸ்லையும், எஸ்கேரியா சிட்டி பார்த்திங்கன்னா வந்து 2.24 kilometer டிஸ்டன்ஸ்லையும், மரினரி சிட்டி பார்த்திங்கன்னா வந்து 1.530 kilometer டிஸ்டன்ஸ்லையும் பில்ட் பண்ண போகிறாங்க. இந்த 5 சிட்டிஸ்க்கும் பார்த்திங்கன்னா வந்து நூவா சிட்டி தான் வந்து கேபிட்டலாக இருக்க போகுது. இப்போ நம்ம இந்த 5 சிட்டிஸ்க்கும் எப்படி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, என்னெல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். மீசா எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற இடம் இங்கே பார்த்திங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. அண்ட் பிளான்ட்ஸ்லேருந்து ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணி பைப் மூலிமா மேக்ரோ பில்டிங்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இங்கே லோ இம்பாக்ட் பில்டிங்கும் பில்ட் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாகவே வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி அண்ட் லோ காஸ்ட் ஹோம்ஸாக இருக்குது. மேக்ரோ பில்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ரெசிடென்டல் அண்ட் ஒர்க்கிங் மாடல்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஹைஸ்பீட் எலிவேட்டர் யூஸ் பண்ணுறாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக. ஸ்கை லாபியும் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கை லாபி எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு பேசஞ்சர்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. டனல் கார்டன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே வந்து கண்டெய்னரில் தான் வந்து வாழ்கிறாங்க. லைக் அப்பார்ட்மெண்ட்ஸில் நம்ம எப்படி வந்து பால்கனியில் கார்டன்ஸை வந்து டெவலப் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வந்து டனலில் இருக்கிறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி டனல் கார்டனை வந்து டெவலப் பண்ணுறாங்க. வேலியில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபாரஸ்ட்டை வந்து டெவலப் பண்ணுறாங்க. இங்கே ஃபுல்லாகவே அர்பன் பில்டிங்ஸ் டெவலப் பண்ணுறாங்க ஈகோ ஃப்ரெண்ட்லி முறையில். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கேலரிஸும் டெவலப் பண்ணுறாங்க. லைக் கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி மக்கள் எல்லாருமே ஒன்று கூட்டுறதுக்காக இந்த கேலரிஸை வந்து டெவலப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஆக்சிலரி எனர்ஜி சிஸ்டம் பார்த்திங்கன்னா வந்து மீசா எனர்ஜி சிஸ்டம்க்கு பேக்கப் சோர்ஸ் மாதிரி இதை யூஸ் பண்ணுறாங்க. இன்கேஸ் வந்து மீசா எனர்ஜி சிஸ்டம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இதை வந்து ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் மாதிரி யூஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் ரோவர் பார்க்கிங், இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக கார் பார்க்கிங் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்பேஸ் வெஹிக்கிளை வந்து பார்க் பண்ணுறதுக்காக இந்த ரோவர் பார்க்கிங்கை யூஸ் பண்ணுறாங்க. வேலி சர்க்குலேஷன் பார்த்திங்கன்னா வந்து டோட்டல் ஏர் சர்க்குலேஷனை வந்து மெயின்டைன் பண்ணுற ப்ராசஸ்க்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் என்னென்னா, இன்கேஸ் இந்த டெக்னாலஜி ப்ராப்ளம்னு ஆக்சிஜன் சப்ளை வந்து கம்மியாச்சுன்னா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரோடைய வீட்லேயும் வந்து வால்வ் மாதிரி செட் பண்ணுறாங்க. அந்த வால்வில் ஆக்சிஜன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்ப்ரே ஆகும். இன்கேஸ் வந்து எதனா ப்ராப்ளம், டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஆக்சிஜன் சப்ளை வந்து கண்டினியூஸாக போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஹெல்த் மெஷர்மெண்ட் சென்சரும் செட் பண்ணியிருக்காங்க. 24/7 ஹியூமன் பாடியை வந்து ஸ்கேன் பண்ணுற சிஸ்டம். ஸோ இந்த டெக்னாலஜி மூலிமா வந்து ஹியூமன்ஸை வந்து சேஃப் அண்ட் க்ளீனாக வந்து அவங்கள காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் பிளான்ட்ஸை வந்து எப்படி வளர்க்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி வளர்க்க போகிறாங்கன்னா ஹைட்ரோஃபோனிக் முறையில் வந்து பிளான்ட்ஸை வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. ஹைட்ரோஃபோனிக் முறையில் இப்போ நடைமுறையில் வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. சேம் வேவில் தான் வந்து மார்ஸையும் வந்து இந்த டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஹியூமன்ஸ் எங்கே உயிர் வாழ்கிறாங்களோ அதை தான் வந்து லிவிங் பிளானட்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இன்கேஸ் வந்து இந்த எர்த் வந்து அழிஞ்சிருச்சுன்னா மார்ஸ் தான் வந்து லிவிங் பிளானட்டாக வந்து நெக்ஸ்ட் இருக்க போகுது.
இந்த மார்ஸ் ஹோம் டூர் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 2054 ஸ்டார்ட் பண்ணி 2100 முடிக்க போகிறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இந்த உலகம் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாழ்கிற பூமியை காப்பாற்றுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். முக்கியமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் கைஸ்.